கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். மலேசியா பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அன்பான சகோதரர்கள் சகோதரிகள், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்திலிருந்து இந்த வேளையில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாக வேதத்தில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைய உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். பல நேரத்தில் நம்மை நாமே சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்கிறோமா மாம்சத்துக்குரியவர்களா வாழ்கிறோமா என்கிற கேள்வியை நம்மை நாமே சில நேரங்களில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பல பேருக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னாலே என்னன்னு தெரியாமே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆவிக்குரியவர்களா நாம் வாழ வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வேத வசனங்களை முதலாவது நாம் கேட்டு அதை புரிந்து கொண்டு அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொன்னாலும் கூட பல நேரங்களில் மாம்ச சிந்தனையின்படியான மனுஷனுடைய வாழ்க்கை போகிறத நாம் பார்க்கலாம். அப்படியே நாம் கேட்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் என்ன மாம்சத்தில் தானே இருக்கிறோம், நாம் என்ன ஆவியிலே இருக்கிறோம் அப்படின்னு கூட விதண்டாவாதமாக பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம்னா என்னென்ன செய்யணும், என்னென்ன காரியம் நம்மை ஆவிக்குரியவர்களாக ஆக்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நாம் கலாத்தியர் நிருபம் 6:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்கிற வசனத்தை நாம் இங்கே படிக்கிறோம். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவிக்குரியவர்களாக நீங்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறார். அப்போ ஆவிக்குரியவருடைய குணாதிசயம் என்ன? இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நான் மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா? இங்கே ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து நீங்க சாந்தமுள்ள ஆவியோடு என்ற வார்த்தையை பதிவு செய்கிறோம். அப்போ ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது நம்முடைய குணம். மாம்சத்துக்குரிய குணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்களான்னா, இதே கலாத்திய நிருபம் 5:10 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கோபம், கொலைபாதகம், மூர்க்கம் அப்படின்னு சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் மாம்சத்துக்குரியது. பகை உணர்வோடு இருப்பது, ஒருவரை எதிர்ப்பது, தூஷணமான வார்த்தைகளை பேசுவது, இன்னும் அவரோடு சண்டை போட்டு கொண்டிருப்பது, இதெல்லாமே மாம்சத்துக்குரிய காரியம். ஏன்னா ஆவிக்குரியவர்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது, ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. என்ன அந்த குவாலிட்டினா, ஆவிக்குரியவர்கள் சாந்தத்தோடு இருப்பாங்க, சும்மா அவங்க கத்தி கொண்டிருக்க மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, அதிகமாக ஆக்ரோஷப்பட மாட்டாங்க, பொறுமை உள்ளவர்களாக சாந்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நாம் படிக்கிறோம். ஏன்னா நம்முடைய குணத்தை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தான் ஆவிக்குரியவர்கள். இப்போ பாருங்க, மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னா, இந்த மாம்சம் இது சில காரியங்களை உள்ளடக்கியதான் இருக்கும். ஒரு சில காரியங்களுக்கு நாம் கோபப்படும். ஏன் கோபப்படுறோம்? ஒரு சில பேர் நீங்கள் பார்க்கலாம், சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அதிகமாக கோபம் வரும். திருமண பத்திரிகையில் அவருடைய பேர் போடலன்னா கோபம் வரும். யாராவது தன்னை மதிக்கலை அப்படின்னா அவருக்கு பயங்கரமாக அங்கே கோபம் வரும். எதை சார்ந்தது இது? இந்த மாம்சத்தை சார்ந்தது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் இந்த மாம்சத்துக்குரிய காரியத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக அமைதியாக, விசேஷமாக சகோதரர்களானாலும் சகோதரி ஆனாலும் அந்த குணத்தை அவர்கள் உடையவர்களாக இருக்கணும். முக்கியமாக சகோதரிகள்,
பிரியமானவர்களே, ஒன்று பேதுரு புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்வோமானா அந்த இடத்துல மிக அழகான ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். ஒன்று பேதுரு புஸ்தகம் 3:3-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. அப்போ எது விலையேறு பெற்றது? பணமா, பொருளா, மாம்சத்தில் போடக்கூடிய காரியங்களா? இல்லை, குணம்தான் பெரியது, தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. அன்பானவர்களே, இந்த மாம்ச சிந்தனையின்படி நாம் கோபப்படக்கூடியவர்களா, வெறுப்பை காட்டக்கூடியவர்களா, பழி வாங்கக்கூடியவர்களா, தூஷண வார்த்தைகளை பேசக்கூடியவர்களா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்களே கிடையாது. நீங்கள் சபைக்கு போகலாம், பைபிள் படிக்கலாம், ஜபம் பண்ணலாம், ஒருவேளை கிறிஸ்தவர்களை போல நம்மை காட்டிக்கொள்ளலாம். உங்களுடைய குணம் எங்க? உங்களுடைய குணம் தான் உங்களை கிறிஸ்தவர்களாக வெளிப்படுத்த வேண்டும். பேச்சு அல்ல, வெறும் நடிப்பு அல்ல. அப்போது நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் கூறுவதைப் போல நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படி சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தீமைக்கு தீமை செய்யாமல் அதை சகித்து கொண்டு வாழ்கிறோமா என்பதை யோசிங்க. ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் இது, குணம்தான். இது முதலாவது காரியம். நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சாந்தம் உள்ள ஆவியோடு இருக்கணும், அமைதியோடு இருக்கணும், நாம் பொறுமையோடு இருக்கணும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அந்த கலாத்தியர் 6:1 நாம் படிக்கிறோம், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தம் உள்ள ஆவியோடு இன்னொருவரை சரி பண்ணணும். அப்போ நானே அந்த பொறுமை இல்லாதவனாக இருந்தால் இன்னொருவரை என்னால் சரிப்படுத்த முடியாது என்று நாம் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் படிக்கும்படி புரிந்து கொள்ளலாம். 1 Corinthians 3:3 நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்வோமானா அங்கே ஆவிக்குரியவர்கள் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். 1 Corinthians 3:1 பாருங்க, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றோ கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றோ எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்கே அந்த வார்த்தை பதிவு செய்கிறத நீங்க பார்க்கலாம். ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் சொல்றாரு. ஏன்? பொருந்து சபையில மிக முக்கியமாக இருந்த மாம்சத்துக்குரிய பிரச்சனை என்னன்னா டீம் பிரிக்கிறது, குரூப் பிரிக்கிறது. நாங்கள்லாம் இவங்க ஆளுங்க, நாங்கள்லாம் இவங்க ஆளுங்க. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான உண்மையான சபைக்குள்ள இந்த குரூப் பிரிவினை இருக்கிறது. நாங்கள்லாம் இவர்களை சார்ந்தவங்க, நாங்கள்லாம் இவர்களை சார்ந்தவங்க, நாங்கள் இவங்களோடு பேச மாட்டோம், நாங்கள் இவங்களோடு ஐக்கியம் இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, சத்தியத்தின் நிமித்தம் இந்த ஐக்கியம் வரணும். அதே நேரத்தில் ஒருவர் கள்ள உபதேசம் செய்வாரானா அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு புத்தி சொல்லலாம், வசனங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியாது வேத வசனங்களின்படி. ஆனால் அவரை சத்ருவா எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வசனம் சொல்கிறாரு, மாம்சத்துக்குரியவர்கள் தான் டீம் பிரிப்பாங்க. 3 வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, பொறாமையோ வாக்குவாதமோ பேதகங்களோ உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்போ ஒரு கூட இருக்கிற ஒரு சகோதரன் வளரும் பொழுது இன்னொரு சகோதரர் அவரை கண்டு பொறாமைப்படுகிறார். ஏன்னா நேற்று வரைக்கும் இவர் இப்படி தானே இருந்தார், இன்னைக்கு என்ன இவர் உயர்ந்திருக்கிறாரு, அப்போ அவர் தப்பு பண்ணி தான் உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை குறித்து தவறான தகவல்களை மற்றவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். காரணம் என்னன்னா பொறாமை. அதாவது ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது ஒரு சில தவறுகளை அவர் செய்தாலும் அவருக்கு புத்தி சொல்லி அவரிடத்துல அன்பு பாராட்டுவார், அவரோடு கோபப்பட மாட்டார், வெறுப்பை காட்ட மாட்டார். ஆனால் ஒருத்தரை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட அது பெரிதாக்கி அவர் ஒரு குற்றவாளியைப் போல, பாவியைப் போல பாவிக்கிற சில மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போது இது போல பொறாமை, வேதகம், அங்கே குரூப் பிரிக்கிறது, நாங்கள்லாம் ஒரு டீமு, நீங்களாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்கிறது, அது ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடியது அல்ல. அப்போ ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்துவை மாத்திரம் தலைவராக கொண்டு அவர்கள் ஒரே குழுவாக கிறிஸ்துவின் சபையாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற இரண்டாவது காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
மாம்ச பிரகாரமான சண்டைகளோ பிரிவினைகளோ அது ஒரு குடும்பத்துக்குள்ள கூட இருக்கலாம். நாங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்கெல்லாம் அம்மாவுடைய கட்சி, இல்ல நாங்கெல்லாம் அப்பாவுடைய கட்சி, இப்படி சொன்னாலும் கூட அது பாவமா இருக்கிறது என்றதை நீ புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது கடைசியாக ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதே ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 2 அதிகாரத்துல 14 வசனத்தை நீங்க வாசி பாருங்க. ஜென்ம சுபாவான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். என்ன ஆவிக்குரியது? அப்ப ஆவிக்குரியவன் அப்படின்ற வார்த்தை இங்க இருக்குதா? இருக்குது. தொடர்ந்து பாருங்க. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இங்கே ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். தேவனுடைய உபதேசம் எது? கிறிஸ்து என்ன போதித்தார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி இருக்கிறார்? இதை ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் ஆவிக்குரியவர். ஆனா மாம்சத்துக்குரியவர் அப்படி செய்ய மாட்டார். ஒரு உபதேசத்தை நாம் போதிக்கிறோம் அப்படின்னா வேத வசனங்களின் அடிப்படையில எந்த ஒரு பூமிக்குரிய பண்டிகையும் வசனத்துல சொல்லப்படலைன்னு சொல்லும்போது சில பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. காரணம் என்ன? ஜென்ம சுபாவம், அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய பழக்க வழக்கம். அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். பல உதாரணங்கள் இதற்கு உண்டு. அப்போ ஆவிக்குரியவன் வேத வசனங்களை நிதானித்து அறிகிறார். இது சத்தியமா, இது சத்தியம் இல்லையா? இதை இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறாரா போதிக்கலையா? பிரியமானவர்களே, அப்போ வேத வசனங்களின் அடிப்படையில தேவனுடைய வார்த்தையை தெல்ல தெளிவாக படித்து ஆராய்ந்து நிதானித்து கீழ்படியக்கூடியவன் ஆவிக்குரியவனா இருக்கிறார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா? ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இந்த நேரத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, ஆவிக்குரியவன் நல்ல குணத்தோடு சாந்தமுள்ள ஆவியோடு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவராய் வாழ்கிறார். 2, ஆவிக்குரியவர் அவர் பிரிவினையை எதிர்பார்ப்பவர் அல்ல, பிரிக்கக்கூடியவர் அல்ல. பொறாமையும் வேதகங்களும் சண்டைகளும் மாம்சத்தின் கிரியைகள் அவர்களுக்குள்ளே இருக்காது, ஏன்னா அவர் ஆவிக்குரியவராய் இருக்கிறார். 3, வேத வசனங்களை நிதானித்து அறிந்து கற்றுக்கொள்ளுகிறார். மாம்ச சிந்தை அவர்களுக்குள் இருக்காது. இத்தனை வருஷம் செஞ்சிட்டோமே, எங்க அப்பா அம்மா செஞ்சாங்களே, எங்க தாத்தா பாட்டி செஞ்சாங்களே, நான் அதுல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு ஆவிக்குரியவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஆவிக்குரியவர் கேட்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிவார். இப்போ நீங்க அல்லது நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை சிந்திப்போம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாரான்.